வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆடிப்பூரம், ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி பல விசேஷங்களை தொடர்ந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆடி மாசம்னாலே இது அம்மன் வழிபாடு, பல விசேஷங்களுக்கு பேர் போன மாதம் தானே. இந்த ஆடி மாசத்து சிறப்புகளை பத்தி நிறைய என்னோட அப்பா அரியசனூர் வெங்கட்ராமன் அவர்கள் ஜி தமிழ் ஒளிமயமான எதிர்காலம் செக்மெண்ட்ல பேசிட்டு இருக்க, அதை தவிர்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்கன்னு வேற இப்போ ஒரு சீரீஸ் ஜி தமிழ்ல போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில் அதுக்கு நல்ல வரவேற்பும் இருக்கு. ஆடி மாசத்தோட சிறப்புகளை பத்தி யூடியூப்ல தனி வீடியோவும் என் அப்பா போட்டுட்டு, அந்த வீடியோவை நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தோம். நம்ம தனியா வீடியோ போடல வழியோ என் அப்பாவோட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கு. வரலட்சுமி விருதம் நியாயமா இந்த மாசம் யாருக்குமே கிடையாது, கொண்டாடவே கூடாது. இந்த வரலட்சுமி விரதத்தை அடுத்து வர பௌர்ணமியில கொண்டாடலாம், அடுத்து வர ஆவணியில கொண்டாடலாம், இல்லைன்னா இந்த வருஷம் வரலட்சுமி விரதமே கிடையாது, அடுத்த வருஷம் தான் வரலட்சுமி விரதத்தை செலிப்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி பல கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, பல பெரியவங்க முறப்படி சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்தவர்கள், வேதத்தை முறப்படி அத்தியாயனம் பண்ணவங்க, பஞ்சாங்க படலம் வாசிக்கிறதுக்குன்னே இருக்கக்கூடிய பல பெரியவர்கள், இவங்க எல்லாமே எல்லாரும் 100% இதை பத்தி கரெக்டா சொல்றாங்கன்னா இல்லை. ஒருத்தர் சொல்றதுக்கும் இன்னொருத்தர் சொல்றதுக்கும் கொஞ்சம் லேசா கருத்து வேறுபாடு, அந்த மாதிரி கொஞ்சம் சர்ச்சையா கான்ட்ரவர்சியா தான் இந்த வரலட்சுமி விருதம்ங்கிறது போயிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிளா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னன்னா, ஐ திங்க் 100% இதுல தான் ஒத்து போறது. உங்க குடும்ப வழக்கம் இந்த மாசம் கொண்டாடலான்னு இருக்குன்னா கொண்டாடலாம், பட் கொண்டாடலாமா வேணாமான்னு குடும்பத்துல யாருக்குமே தெரியலன்னா என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள், ஆடி மாசம்னாலே அம்மன் வழிபாடு, பெண் தெய்வத்துக்கு பேர் போன இது. வெள்ளிக்கிழமை வேற, அதனால எதையோ நினைச்சு ஆடி போய் ஆடி அசைஞ்சு உட்காரத்துக்கு பதிலா ஆடி பாடி வரலட்சுமிய வரவேற்போமே. ஏன் வரலட்சுமிய நம்ம வரவேற்காம இருக்கணும்? வரலட்சுமிய யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? வரலட்சுமி விரதம் கொண்டாடுறீங்களோ கொண்டாடலையோ, லட்சுமி வழிபாடு பண்றது அப்படிங்கிறது நல்லதுதான், அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் மதிப்பு இருக்கு. இல்ல அதனால நார்மலா லட்சுமி பூஜை பண்ணுங்க. லட்சுமி அஷ்டகம், அப்புறம் சோடச லட்சுமி ஸ்லோகம் பத்தி ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இந்த 16 வகை செல்வங்களை அபிராம பட்டர் என்ன அழகா பட்டியல் போடுறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும், ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும் குன்றாத இளமையும், கழுபிணி இல்லாத உடலும், சரியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத குடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லா வாழ்வும், துய்யனின் பாதத்தில் அன்பும், உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அறித்துயிலும் மாயனது தங்கையே, ஆதிகடவூரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் அபிராமியே. 16 வகை செல்வங்களுடைய வடிவமா, 16 வகை செல்வங்களோட குறியீடுகளா, 16 லட்சுமிகள், சோடச லட்சுமிகள் இருக்காங்க. அஷ்டலட்சுமின்னு நம்ம சுருக்கிட்டோம். அந்த 16 லட்சுமிகள் யாரு? சோடச லட்சுமிக்குன்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு. அதை பத்தி நம்ம யூடியூப்ல வீடியோவா போட்டு பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் கிட்ட அந்த ஸ்லோகம் சென்று சேர்ந்திருக்கிறது. ஆதிலட்சுமி நமஸ்தே அஸ்து பரபிரம்மஸ்வரூபிணி யசோ தேயி தனம் தேயி சர்வ காமாம்ச தேயிமே சந்தான லட்சுமி நமஸ்தே அஸ்து புத்திர பௌத்திர பிரதாயினி புத்திரான் தேகி ஸ்ரீயம் தேகி சர்வ காமாம்ச தேயிமே வித்யாலட்சுமி நமஸ்தே அஸ்து பிரம்ம வித்யாஸ்வரூபிணி வித்யாம் தேயி கலாம் தேயி சர்வ காமாம்ச தேயிமே தனலட்சுமி நமஸ்தே அஸ்து சர்வ தாரித்ரிய நாசினி தனம் தேயி ஸ்ரீயம் தேயி சர்வ காமாம்ச தேயிமே. இப்படி அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஸ்லோகத்தை நம்ம நிறைய தடவை சொல்லியாச்சு யூடியூப்ல. இந்த சோடச லட்சுமி ஸ்லோகம் அப்படிங்கிற இந்த மகா மந்திரம் நார்மலா நிறைய ஸ்லோக புத்தகங்கள்ல இருக்கும். ஸ்தோத்திரமாலா மாதிரியான புக்லயே இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்திலையுமே தரும். கரெக்டா ப்ரொனன்சியேஷனோட சொல்ல தெரிஞ்சவங்க கரெக்டா சொல்ல முடியும்னு அதை சொல்லலாம். அப்படி இந்த ஸ்லோகம் சொல்றது டஃபா இருக்குன்னா, ஒரு சிம்பிள் விஷயம் இருக்கு. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, இதை 11 டைம் சொல்லி 11 பூவை வச்சு வணங்கணும். அப்புறம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹ, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹ, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமஹ, லட்சுமி மூல மந்திரம், இதை 16 தடவை சொல்லி 16 பூவை வச்சு வணங்கணும். அது ஏன் பெருமாளுக்கு 11 மகாலட்சுமிக்கு 16 அப்படின்னா, பெருமாளுக்கு விசேஷமான எண் 11. அதனால்தான் ஏகாதசியை கொண்டாடுறோம். ஏகம்னா 1, தசம்னா 10. ஏகம் பிளஸ் தச ஏகாதசி, 11வது தேதி தானே ஏகாதசி. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பெருமாளுக்குடைய மூல மந்திரத்தை 11 தடவை சொல்லி வழிபடுறது விசேஷம். அதுக்கப்புறமா லட்சுமி தாயாரோட மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக 16 தடவை சொல்லணும்.
இந்த ஓம் நமோ நாராயணான் 11 தடவை சொல்றப்போ ஒவ்வொரு தடவையும் சொல்லி முடிக்கிறப்போ ஒரு பூ ஃபுல் பூவோ இல்லை உதுத்தோ. அதே மாதிரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியின் மக 16 தடவை சொல்றப்போ ஃபுல் பூவோ இல்லை உதுத்தோ இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறமா கருடாழ்வாருடைய கருட பஞ்சாட்சரி மந்திரம் ஷிம் ஷிபாய நமஹ, அதையும் ஒரு 16 தடவை சொல்லி 16 பூ. உங்களுக்கு இப்ப ஃபார்மெட் புரிஞ்சிருத்தா? இந்த மாதிரி வழிபட்டா எல்லா விதமான நலன்களும் வளங்களும் கிடைக்கும். வரலட்சுமி விரதத்து போதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, என்னைக்கு வேணாலும் இந்த வழிபாட்டை நீங்க பண்ணலாம். இது ரொம்ப விசேஷமான இது. இன்னொன்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டு இருக்கிற விஷயம், வட இந்தியால இருக்கக்கூடிய சில வியாபார குடும்பங்கள் மார்வாரி செட்ஜி இப்படின்லாம் சொல்லுவோம், அவங்க ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நல்ல வசதியோட தான் இருக்காங்க. எந்த மூலைக்கு போனாலும் அவங்க பிசினஸ் பண்ணி பழச்சுக்கிறாங்க. வெறும் வட்டி கடை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், அது மட்டும் கிடையாது, பல பிசினஸ் பண்றாங்க. தங்கம் சம்பந்தப்பட்ட இது பல இது. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க வட்டிக்கு விட்டு பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ்ல ஒரு 10-20% தான தர்ம காரியங்கள், பசு சம்ரக்ஷணம் இந்த மாதிரியான விஷயம், அநாத ஆசிரமம் முதியோர் இல்லத்துக்கு கொடுக்கறது இந்த மாதிரியான இது, வீட்டை முடிஞ்ச அளவு நல்ல கிளீனோட வச்சுக்கிறது, சாம்பிராணி மாதிரியான நறுமண புகையெல்லாம் அவங்க தொழில் பண்ற இடத்துலையும் வீட்லையும் அப்பப்ப போடுறது, சில முக்கியமான பூஜை ரகசியங்கள் லட்சுமி குபேர பூஜை மாதிரியான விஷயம், குறைஞ்சபட்சம் அவங்களுடைய சமுதாயத்துல யாராவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கை தூக்கி விடுறது, தேவையான ஃபண்டை வந்து வட்டி இல்லாம கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கு. முக்கியமா அவங்க இந்த கோமதி சக்கரம் ஏகாட்சி நாரிகள் இந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு பூஜை பண்றாங்க. அதனால எல்லா விதமான வெல்த்தும் அவங்களுக்கு கிடைக்கிறது, பிளஸ் அவங்க பண்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்த்து. இதெல்லாம் வந்து அவங்களோட கொஞ்சம் பழகிருக்கேன், அந்த ஃபேமிலியை சேர்ந்த சில பேரோட பழகிருக்கேன், அவங்க பூஜை பண்ற இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன், நம்மள இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நம்ம கண்ணால பார்த்து விசாரிச்சு அனுபவப்பட்டு சொல்ற விஷயம், ஏதோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் வச்சு சொல்ற இது இல்லை. விஷயம் என்னன்னா, இன்னைக்குதான் கோமதி சக்கரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கோமதி சக்கரம் வீட்டுல வச்சாலே அப்படியே செல்வம் வந்துடும் ஐஸ்வர்யம் வந்துடும் நினைக்கிறாங்க, கிடையாது. அதுக்குரிய பூஜையை முழுமையா பண்ணணும். இப்ப நீங்க ஒரு நல்ல மாடல் பைக்கு காரை வாங்கி வைக்கிறீங்க, அதோட மதிப்பு பல லட்சம் ஏன் பல கோடினே வச்சுப்போம். ஏன்னா பொழுது போகாம சில பேர் இருக்காங்கல்ல, நிறைய பணத்தை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கி வச்சிருவாங்க, லம்போகினிம்பாங்க, அது இது என்னெல்லாமோ, 6 கோடி அப்பு 7 கோடி அப்பு அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட 11 கோடி ரூபாய் பணம் இருக்கு, பொழுது போகாம லம்போகினி கார் மாதிரி ஒரு காரை வாங்கி வச்சிட்டீங்கன்னு வச்சுப்போம். லம்போகினிய அம்போன்னு விட்டா மாசக்கணக்கா நீங்க பெட்ரோலே போடல, காரை எடுத்து ஓட்டவே இல்லை, அந்த கார் என்ன ஆகும், கார் இன்ஜின் என்ன ஆகும், சும்மா வாங்கி வச்சா அப்புறம் யார் அதை மெயின்டைன் பண்றது, யார் அதை ஓட்டுறது, ப்ராப்பரா பண்ணணும் இல்லை. அந்த மாதிரி இந்த கோமதி சக்கரம்லாம் அதோட மதிப்புங்கிறது இந்த காரு பைக் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதோட ஆயுள் கூட 15 வருஷம் 20 வருஷத்துல முடிஞ்சிடும், எத்தனை கோடி காஸ்ட்லி காரா இருந்தாலும். ஆனா இது 100 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். முதல்ல கோமதி சக்கரம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். கோமதி நதிக்கடியில சுயம்புவா கிடைக்கக்கூடியது, அப்படியே பெருமாளோட சுதர்சன சக்கர சுழல் மாதிரி அந்த கோமதி சக்கரத்தோட சென்டர்ல இருக்கும். சில பேர் அந்த டைட்டான இடத்துல எல்லாம் வைப்பாங்க, பூட்டி வைப்பாங்க, அது மேல காத்து படணும், பட்டு அந்த காத்து அப்படியே நம்ம மேல ரிஃப்ளெக்ட் ஆகணும், அப்பதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஃபுல்லா ஃபீல் பண்ண முடியும். கோமதி சக்கரத்தை வெறும் வாங்கி வச்சுக்கிறதோட நிறுத்திக்காம இப்ப இந்த சோடசலட்சுமி ஸ்லோகம் சொல்லி பூஜை பண்றது சொன்னேன். அப்புறமா நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே, இந்த மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் மாதிரியான ஸ்லோகங்கள் இல்ல. இதெல்லாம் பண்ண முடியலன்னா கூட ஓம் நமோ நாராயணா 11 தடவை, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக 16 தடவை, ஷிம் ஷிபாய 11 தடவை. இப்படி சிம்பிளா சொல்லி பூ வச்சு வணங்கினாலே போறோம். லட்சுமி பூஜைன்னு பண்ணா ஸ்வீட்டு கண்டிப்பா தினமும் நைவேத்தியம் பண்ணணும். ஸ்வீட்னா அதுக்காக ரசமலாய் சம்சம் பாசுந்தி இந்த மாதிரி தினமும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் வெல்லம் வச்சா போறோம், கல்கண்டு வச்சா போறோம், இல்ல காஞ்ச திராட்சை மாதிரி பழங்களையும் வைக்கலாம். அந்த மாதிரி சிம்பிள் விஷயம் தினமும் நைவேத்தியம் பண்ணிட்டு வரணும். இப்படி தொடர்ந்து நீங்க பண்ணின்னு வந்தீங்கன்னா நல்ல பலன் வரும். இன்னொரு விஷயம், லட்சுமி பூஜை பண்றதுக்கு முன்னாடி அந்த லட்சுமியோட தலைவன் பெருமாள் நாராயணரை முதல்ல வணங்கணும். அப்படி வணங்காட்டி லட்சுமி பூஜை பலன் கொடுக்காது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஓம் நமோ நாராயணா 11 தடவை சொல்லணும்னு சொல்றது. இந்த மாதிரி நீங்க வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா எல்லா விதமான நலன்களும் வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும். நார்மலா இந்த கோமதி சக்கரம்ங்கிறது சின்ன சைஸ் கோமதி சக்கரம், 1-5 ரூபாயிலேருந்து ஆரம்பிச்சு 15 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும்.
சின்ன சைஸ் கோமதி சக்கரத்துல ஒரு கிலோல 600 700 பீஸ் கூட வரும். நம்ம வந்து 16 கோமதி சக்கரங்கள் நல்ல குவாலிட்டி பூஜை பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கறோம். பூஜை மத்த எல்லா சார்ஜையும் சேர்த்து 200 ரூபீஸ் குள்ள 16 கோமதி சக்கரங்களை கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நம்மட்ட கேட்டுட்டு இருக்கிற விஷயம், பெரிய சைஸ் கோமதி சக்கரம் மகாராஜா கோமதி சக்கரம் மாதிரியானது கொடுத்தா நல்லா இருக்கும், அது துவாரகா கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா, இந்த நார்மல் கோமதி சக்கரம் ஒரு கிலோல 600 700 பீஸ் வரும்னு சொன்னேன்ல, இந்த பெரிய சைஸ் கோமதி சக்கரம் ஒரு கிலோல 20 பீஸ் கூட வராது, 20 மிஞ்சி போனா 21 அந்த மாதிரி வரும். இப்ப 16 கோமதி சக்கரம்னா அரை கிலோவுக்கு மேல ஈஸியா வரும். இது வந்து ரேட்டும் காஸ்ட்லி, பட் இருந்தாலும் இந்த பெரிய சைஸ் கோமதி சக்கரத்தை 16 வச்சு, அப்ப இந்த ஓம் நமோ நாராயணா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக, நம்ம சொன்ன மாதிரி பூஜையை ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை இல்ல அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது இந்த பூஜையை ரெகுலரா பண்ணி ப்ராப்பரா அதுக்குரிய நைவேத்தியத்தை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா, அவங்க லைஃப்ல எப்பேற்பட்ட ப்ராப்ளம் கடன் பிரச்சனையில இருந்தாலும் அதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஒரு 3 மாசமாவது தொடர்ந்து இந்த பூஜையை பண்ணணும். சேர்ந்தாப்புல 3 மாசம் பண்ண முடியாது, நடுவுல 1-2 நாள் கேப் வரலாம், ஆனா அதை தவிர்த்து மேக்சிமம் ஒரு 3 மந்த்ஸ் இல்ல மிஞ்சு போனா 6 மந்த்ஸ், அதுக்குள்ள ரிசல்ட் கண்டிப்பா இந்த கோமதி சக்கரத்தை வச்சு பூஜை பண்ணா தெரிய வரும். இப்ப வந்து இந்த மார்வாரிஸ் பனியாஸ் இந்த மாதிரியான ஃபேமிலிஸ் எடுத்துட்டா, அவங்க பல தலைமுறையா இந்த பூஜையை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஜீன்லயே இது ஊறி இருக்கு. நம்மள பல பேரு இதை இன்னும் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டோம், இந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் இப்ப ஆரம்பிக்கலாம். இந்த பூஜையை நீங்க ஒரு 3-6 மந்த்ஸ் பண்ணாலே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிய வரும். பட் என்னன்னா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்க மட்டும் பண்றதோட நிறுத்திக்காம உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸையும் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத சொல்லி உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இதுல வந்து இன்வால்வ் பண்ணணும், பண்ண வைக்கணும், தலைமுறை தலைமுறையா இது வந்து தொடரணும். இப்படிதான் கிடைச்சிட்ட ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல சில புரட்சிகள் நடந்தது, அப்ப சில பிரச்சனைகள்லாம் வந்தது. ஐயா வைகுண்டர்னு ஒரு பெரிய மகான் அவதாரம் பண்ணார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பிசினஸ்ல ஒரு முக்கியமான இடத்துல நாடாரின மக்கள் இருக்காங்க. 200 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்துல சில பிரச்சனைகள் வந்தப்போ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஐயா வைகுண்டர் சில வழிமுறைகள் வழிபாடுகள் எல்லாம் சொன்னார். அதை ஃபாலோ பண்ண ஃபேமிலி எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க, பெரும்பாலும் பிசினஸ்ல கொடிகட்டி பறந்துட்டு இருக்காங்க. அது காரணம் அவர் போட்ட விதை. நம்முடைய எண்ணம் என்னன்னா, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லா இந்து சமுதாயத்திலையும் பரவணும், எல்லாரும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பண்ணணும். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியும் இந்த நாட்டுடைய வளர்ச்சி, சரிதானே நம்ம சொல்றது? அப்ப அதுக்கு தகுந்த பரிகாரம் பூஜையும் சிம்பிளா பண்ணி அதுக்கு ஏத்த உழைப்பையும் உழைச்சா நிச்சயமா பலன் வரும். இந்த கோமதி சக்கரம்ங்கிறது ரொம்ப பெரிய சைஸ், கொஞ்சம் வெயிட்டு, காஸ்ட்லி. 16 கோமதி சக்கரம் வந்து 1100 ரூபாய் வரும், இதுல பூஜை கொரியர் சார்ஜ் எல்லாமே அடங்கும். இந்த 16 கோமதி சக்கரங்கள் பெரிய சைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க 1100 கொடுத்து வாங்கிக்கலாம். இல்ல சின்ன சைஸ் கோமதி சக்கரத்துக்கு அதே பூஜை பண்ணாலே ஓரளவு பலன் கிடைக்கும், அந்த சைஸுக்கு ஏத்த பலன். இப்போதைக்கு எங்களுக்கு சின்ன கோமதி சக்கரமே போறோம்னாலும் 16 கோமதி சக்கரம் வெறும் 200 ரூபாய் தான், அது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு எப்படி சௌரியமோ வாங்கிக்கலாம். சின்ன கோமதி சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் கொரியர் சார்ஜ் தனியா உண்டு, அது ஒரு 50-60 ரூபாய், லொகேஷனுக்கு ஏத்தபடி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இந்த பெரிய சைஸ் கோமதி சக்கரத்துக்கு தனியா கொரியர் சார்ஜ்னு எதுவும் கிடையாது. இது வேணும்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்ல உங்களோட ராசி நட்சத்திரம் அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணுங்க. இந்த பெரிய சைஸ் கோமதி சக்கரம் வேணும்னா எப்படியா இருந்தாலும் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே தான் கிடைக்கும். பட் நேர்ல வந்து இதை புக் பண்ணிக்கணும் இல்ல மற்ற பொருட்களை வாங்கிக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த அட்ரஸ்க்கு டைரக்டா வந்து வாங்கிக்கலாம். மார்னிங் 9லேருந்து நைட் 8 வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் இருக்கும், மண்டே டு சண்டே மார்னிங் 9 to 8. நங்கநல்லூர் மார்க்கெட் பிரைம் சோன்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு, அர்த்தநாரீஸ்வரருங்கிற சிவன் கோவில் பக்கத்துல இருக்கு. முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் நிறைய நம்ம ஆஃபீஸ சுத்தி இருக்கு. சென்னை நங்கநல்லூர்ல இருக்கிற நம்ம ஆஃபீஸ்க்கு டைரக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பெரிய கோமதி சக்கரம் துவாரகா கோமதி சக்கரத்துக்கான பூஜை இப்ப நடந்துட்டு இருக்கு, கரெக்டா இன்னும் 2 வீக்ஸ்ல முடியும். அதாவது வர 22 ஆகஸ்ட் மண்டே ஏகாதசியிலேருந்து இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை நேரடியா வந்து வாங்கணும்னு விரும்புறவங்க வாங்கிக்கலாம், இல்ல கொரியர் மூலமா ரிசீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கொரியர் மூவ் செய்யப்படும். வர 22 ஆகஸ்ட் மண்டேலேருந்து கொரியர் ப்ராசஸ் அண்ட் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டும் ஸ்டார்ட் ஆகும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி
வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு நன்றி வணக்கம்.